அன்பு சொந்தங்களே, இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கதிராமங்கலத்தில் மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்வதாக சொல்லி இன்றைக்கு ONGC நிறுவனம் மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறியதை எல்லா செய்திகளிலும் நீங்கள் பார்த்திருக்க கூடும், அல்லது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களால் மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. இந்த சமயத்தில் சட்டப்பேரவையில் அந்த கதிராமங்கல மக்களுக்கோ நெடுவாசல் மக்களுக்கோ அவர்களுடைய நிலைமை என்ன, இயற்கையை அவர்கள் ஏன் பாதுகாக்க வேண்டும், மீட்க வேண்டும் என்று சொன்னதற்காக வளர்மதி என்கிற 23 வயது ஊடகவியல் மாணவி கைது செய்யப்பட்டதை நியாயப்படுத்தி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். இந்த நிலைமையில் இந்த போராட்டங்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன, இந்த போராட்டங்கள் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக நம்மோடு பேசுவதற்காக நம்மோடு இணைகிறார் சமூக செயல்பாட்டாளரான அருள்தாஸ். வணக்கம். வணக்கம் அருள். இந்த போராட்டங்கள் நெடுவாசலை பொறுத்த வரைக்கும் முதல் கட்ட போராட்டத்துக்கு ஒரு இடைவெளி, அதாவது மத்திய அரசு கொடுத்த வாக்குறுதியின் பேரில் அவர்கள் இடைவெளி விட்டு அதற்கு பிறகு 100 நாள் போராடி விட்டார்கள். ஆனால் அங்கு மத்திய அரசு மசிவது போல எந்த அறிகுறியும் தெரியவில்லை. அங்கு ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டம், இங்கு ஏற்கனவே உள்ள ஒரு பழைய ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்கிற, அதாவது மீத்தேனை நிலத்தடியிலிருந்து நிலத்தின் அடியாளத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு திட்டம் கதிராமங்கலத்து பழைய திட்டத்திற்கு இங்கு புத்துயிர் கொடுத்திருக்கிறார்கள். ஜூன் 30 நடந்த விபத்துக்கு பிறகு மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பல உண்மையான கேள்விகளை கேட்கிறார்கள். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ONGC நிறுவனத்துக்கு ஏற்படுகிறது. இதெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் அந்த போராட்டத்தோடு தொடர்புள்ள ஜெயராமன் போன்றவர்களை கைது செய்வது, இப்போது வளர்மதி என்கிற ஒரு ஊடகவியல் மாணவி கைது, துண்டு பிரசுரம் கொடுத்ததற்காக குண்டர் சட்டத்தில் தமிழ்நாடு இதுவரை கண்டிராத ஒரு வினோதம் நடந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில், இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த போராட்டங்களை மக்கள் எப்படி தக்க வைக்கப் போகிறார்கள் என்பது முதன்மையான கேள்வி. அது எப்படி அவர்கள் அந்த, நீங்கள் ஏற்கனவே கதிராமங்கலத்துக்கு போய்விட்டு வந்ததால் உங்களுக்கு அந்த மக்களுடைய உணர்வுகள் இன்னும் நெருக்கமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், எப்படி இந்த போராட்டத்தை அவர்கள் தக்க வைப்பார்கள், எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது என்னை பொறுத்த மட்டும் வந்து ஒரு அரசு என்பது மக்களுக்கான அரசு தான். திட்டங்களாக இருந்தாலும் சரி, வேற எந்த வளர்ச்சி பணிகளாக இருந்தாலும் சரி, அது மக்கள் சார்ந்த பணிகளாக தான் இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு திட்டம் வந்து கொண்டு போகிறதுக்கு முன்னால் மக்கள்கிட்ட வந்து ஒரு பொது விசாரணை நடத்தணும், அது குறித்த கருத்துக்களை வந்து கேட்கணும். எது மெஜாரிட்டி இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் அந்த திட்டங்களை வந்து கொண்டு வரணும். ஆக்சுவலாக தொடக்கம் முதலே வந்து மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இதை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து அந்த கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலையெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். ஆக்சுவலாக அப்போ எல்லாருமே குழந்தைகள்லேருந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவியிலேருந்து பெரியவர் வரைக்கும் வயசான பாட்டிகள் உட்பட எல்லாருமே வந்து தெளிவாக இருக்காங்க. இது வந்து மண்ணுக்கான போராட்டம், நம்ம உணவுக்கான போராட்டம். இந்த உணவை வந்து காப்பதற்காகத்தான் நாங்கள் வந்து இதை போராடிட்டுருக்கோம். ஆனால் அரசு அதிகாரிகளோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த போராடக்கூடிய அந்த பெண்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பார்த்து சந்தித்து பேசுறதுக்கு கூட தயாராக இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான அவலமான ஒரு தமிழகத்தில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஒரு மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அரசு அங்கு போராட்டம் நடத்தக்கூடிய அந்த மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்து பேசி உங்களுடைய கோரிக்கை என்ன, அதற்கு நாங்கள் எந்த அளவுக்கு செய்ய முடியும்னு பேசுறது தான் ஒரு ஜனநாயக அரசுக்கான ஒரு வழி. ஆனால் அதே செய்யாமல் ஊர் முழுக்க பல இடங்களில் காவல்துறையை குமிச்சு அந்த மக்கள் அத்தியாவசிய தேவைகள் கூட வெளியே போக முடியாமல் அவங்கள தடுத்து போராடக்கூடிய பெண்களை பிராத்தல் கேஸில் உள்ள தள்ளிடுவோம்னு சொல்கிற மிரட்டுற காவல்துறையை தமிழ்நாடு இந்தியாவில் வேறு எங்கேயுமே பார்க்கணும். என்ன எதுக்காண்டி, உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த போராட்டம். இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டங்களே வந்து அழிஞ்சு போச்சுன்னா தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியமாக தஞ்சாவூர் இருக்குது. அங்கிருந்து தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு, ஏன் இந்தியாவுக்கு கூட நெல் சப்ளை ஆகுது, அரிசி சப்ளை ஆகுது. அதுவே கை வைக்கும் போது நாளைக்கு எதை சாப்பிடுவோம், எத்தனை நாளைக்கு வந்து நீங்கள் எந்த பொருளை எடுத்தாலும்
சாப்பாடுங்கிறது தான் மனிதனுடைய ஒட்டுமொத்த அந்த உணவு பசியை தீர்க்கிறதுக்கான ஒரு முக்கியமான பொருள். அதிலே கை வைக்கும்போது மக்கள் வந்து போராடுறது வந்து நியாயமான போராட்டம். அந்த நியாயமான போராட்டத்தை அரசாங்கம் வந்து கொச்சைப்படுத்துவதற்காக பெண் போராளிகளில் ஒரு அக்காலாம் வந்து ரொம்ப நாங்கள் போய் கிராமத்தில் அவங்கள்ட்ட தங்கி பேசும்போது கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாங்க. பிராத்தல் கேஸில் நாங்கள் உள்ளே போட்டுருவோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்? நீங்களே யோசித்து பாருங்க. ஆக்சுவலாக ஒரு ஜனநாயக நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் போராடுவதற்குன்னு அரசியலமைப்பு சட்டம் சில விதம் வகுத்திருக்குது. சட்டத்தை மீறி அவங்க வந்து எந்த விதமான ஆயுதம் தாங்கி எந்த போராட்டத்தையும் அவங்க நடத்தலை. அகிம்சை வழி போராட்டத்தை நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக காவல்துறையே அதுக்கு வந்து தீய பற்ற வச்சுட்டு ஜல்லிக்கட்டில் வந்து தடியடி நடத்தும் போது காவல்துறை என்ன வேலை செய்தாலோ அதே வேலையை வந்து கதிராமங்கலத்தில் போராடிய அந்த பெண்கள் தான் இவங்க வந்து ஜெயராமன் தான் தீய வச்சாரு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஜெயராமன் ஒரு கல்லூரி பேராசிரியர் இருந்தவர், மக்களுக்காக இந்த பாதிப்புகளை குறித்து எல்லா இடத்துலையும் போய் அவர் வந்து விளக்கியிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஆபத்து வரப்போகுது, அந்த ஆபத்தை என்ன எப்படி வழியிலே தடுத்துறதுங்கிறத நியாயமான ஒரு அகிம்சை வழியில சொல்லியிருக்காரு. அது தவறா? அவர் வந்து ஒரு அதிகாரியை வந்து கொலை முயற்சி செய்தார்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 506(2) non-violent section. நாங்கள் கத்திப்பாராக்காண்டி விவசாயிகள் 42 நாள் டெல்லியில் அகிம்சை வழியில் போராட்டம் நடத்தினாங்க. எந்த அரசு அதிகாரிகளும் கண்டுக்கல. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க. அப்புறம் வந்து சிறுநீரை பிடிச்சாங்க. இவ்வளதெல்லாம் வந்து செஞ்ச பின்னால் பக்கத்தில் கொஞ்ச தூரத்தில் தான் பிரைம் மினிஸ்டருடைய அலுவலகம். கஜோலை பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது, நடிகை கௌதமியை பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது, பாகுபலி டைரக்டரை பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது, இங்கேருந்து வெளிநாட்டில் போய் ஒரு நடிகையை வந்து பார்க்குறதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. நமக்கு உணவு போடுற, சாப்பாடை கொடுக்குற ஒரு ஜீவன்கள் 42 நாள் ஒன்றாவது இருந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்த்து என்ன உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு டைம் இல்லை. இந்த நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கதே இந்த விவசாயினால தான், அவன் கொடுக்குற சாப்பாடுனால தான். அதையே பார்க்காத போது தான் கொதிச்செழுந்து நாங்கள் வந்து கத்திப்பாராவுக்கு கூட்டு போட்டு சிறைக்குள்ளே போய் 15 நாள் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அப்போ கூட நாங்கள் எந்த விதத்துலையும் எந்த வன்முறையும் கையாளலை. ஆக்சுவலாக கத்திப்பாராவுக்கு நாங்கள் கூட்டு போட்டோம். என்ன செஞ்சுருக்கணும், தடையை மீறி கூடியதாக, அரசு ஆணையை அந்த காவல்துறை ஆணையை மீறியதாக 2 வழக்கு தானே போடணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வழக்கு போட்டாங்க. 506(1). அதை வந்து காவல்துறை வந்து பொய்யினுடைய உச்சகட்ட கோயபல் செய்ய மிஞ்சிட்டாங்க. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு இடத்துல வந்து இங்கே வந்து ஒரு ஆணை இருக்குது, அரசாணை இருக்குது, அதை மீறி கூடனா அதுக்கு என்ன வழக்கோ அது தான் போடணும். இப்போ ஜெயராமன் மீறலாம் 10 வழக்கு இதெல்லாம் போடுறதெல்லாம் வந்து ஒரு வாய்மையே வெல்லும். இதுதான் காவல்துறையுடைய தாரக மந்திரம். இங்கே எல்லாம் பொய்மை தான் வந்து வென்றுக்கிட்டு இருக்கு, வாய்மைங்கிறதே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீங்களே யோசித்து பாருங்கள், நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் அந்த வளர்மதிங்கிற அந்த பொண்ணு துண்டு அறிக்கை ரெடி பண்ணி ஏற்கனவே வந்து அதை வந்து ட்ரெயினில் கொடுத்துருக்கு. சில சகோதரர்களோட சகோதரிகளோட ட்ரெயினில் போய் கொடுத்துருக்கு. உடனே அதை கைது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு மேலே அந்த பொண்ணு வந்து சிறையில் இருந்தது, வெயிலில் தான் வெளியே வந்தது. இப்போ வந்து கல்லூரிகளில் போய் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையினால அல்லது கதிராமங்கலம் பிரச்சனையால என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத துண்டறிக்கை கொடுத்துருக்கு. அந்த பொண்ணு மேலே இன்னைக்கு வந்து குண்டாசட்டம் போடுறாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறை. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுடைய தமிழ்நாடு தான் போராளிகள் மீது குண்டாசட்டம் போடுறதுல நம்பர் 1 இடத்துல வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து போராட்டமே நடத்தக்கூடாது, வாய் மூடி மௌனம் காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜனநாயக அரசு இல்லை. முதல்ல முன்னாள் ஒரு ஜெயலலிதா இருக்கும் பொழுது கூட எனக்கு தெரிஞ்சு 2011 நிறைய பேர் மேலே குண்டாஸ் வந்து போட்டாங்க. குண்டாஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து முன்னாள் தலைமை நீதிபதி முன்னால் வந்து விசாரணைக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேரை வந்து குண்டாஸில் இருந்து விடுதலை செய்தாங்க. அதில் கொஞ்சம் பேர் காசுக்கு வழி இல்லாமல் வழக்கறிஞர்கள் வச்சு வாழாத முடியாத இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதை வந்து அதில் தண்டிக்கப்பட்டாங்க. ஆக்சுவலாக அதன் பிறகு இதை அந்த திருத்தத்தை அந்த குண்டா சட்டத்தையே திருத்தி
அரசாங்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய போராளிகளை ஒடுக்கணும், யாருமே போராட்டம் நடத்தக்கூடாது, அதை வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறதுக்காண்டி அந்த குண்டா சட்டத்தில் சில திருத்தங்கள் அரசுக்கு சாதகமாக கொண்டு வந்து அதன் அடிப்படையில் திருமுருகன் காந்தி மெழுகுவர்த்தி ஏந்தி போனதுக்காண்டி அவர் இன்னைக்கு அவரோட டைசன், இளமாறன், அருண்குமார் உட்பட அவர் இன்றைக்கி நாலு பேர் ஒன்று குண்டாசில் இருக்காங்க. அப்போ இந்த அரசு மெழுகுவர்த்திக்கும் துண்டறிக்கைக்கும் பயப்படுகிற அரசாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்குது. காவல்துறை வாய்மையே வெல்லுங்கிற ஒரு தாரக மந்திரத்தை கம்ப்ளீட்டாக மாற்றி பொய்மை தான், பொய் வழக்கு தான், குண்டாசு தான், தேசிய பாதுகாப்பு சட்டம் தான் அப்படிங்கிற ஒரு போக்கில் போயிட்டுருக்குது. மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து உண்டாகும். இல்லை முக்கியமாக எந்த மக்கள் இந்த அரசாக தேர்வு செய்தார்களோ அந்த மக்கள் இன்றைக்கு இந்த அரசை நோக்கி கேள்வி கேட்கிறார்கள், எங்களுக்காக நீங்கள் திட்டங்களை வகுப்போம் என்று சொல்லி. எப்படி இருந்தாலும் ஜெயலலிதா என்பவரை காட்டி தான் இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்தது. ஜெயலலிதா மக்களுக்காக தான் திட்டங்கள், ஏற்கனவே கெயில் பைப் லைன் திட்டம் 7 மாவட்டங்கள் வழியாக வரும்போது கடுமையான விவசாயிகளுடைய போராட்டம் வந்தபோது அதை எப்படி கையாண்டார் என்பது இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். மக்கள் போராட்டம் மேலல்ல மேலல்ல, உடனடியாக அதை நீங்கள் நெடுஞ்சாலை வழியாக போடுங்கள், விளைநிலங்கள் வழியாக போடாதீர்கள் என்கிற உத்தரவை அவர் பிறப்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை விவசாயிகள் உருவாக்கினார்கள். ஆனால் அவரை விட இன்றைக்கு மக்கள் செல்வாக்கில் குறைந்தவராக கருதப்படுகிற, பார்க்கப்படுகிற எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுடைய அந்த திட்டங்களை ஒரு கிஞ்சித்தும் குறைவில்லாமல் நடத்திவிட வேண்டும், அதற்கு மக்களை எவ்வளவு வேண்டுமானாலும் நசுக்கலாம் என்கிற ஒரு அணுகுமுறையை, ஒரு முடிவை எடுத்து இன்றைக்கு அவருடைய பேச்சு எப்படிதான் தெரிகிறது. வளர்மதி மீது உடனடியாக நாங்கள் குண்டர் சட்டத்தை பிரயோகித்து விடவில்லை, சட்டப்பேரவையிலே அவர் பேசியிருக்கிற அந்த குறுகிய பேச்சிலே அவர் சொல்லக்கூடியது அங்கு போய் தொண்டறிக்கை கொடுத்தார், அந்த கல்லூரியில் போய் தொண்டறிக்கை கொடுத்தார், இந்த கல்லூரியில் போய் தொண்டறிக்கை கொடுத்தார், இந்த கல்லூரி பல கல்லூரிகளில் கொடுத்த பிறகுதான் குண்டர் சட்டம் கொடுத்தோம். அவரை ஒப்புக்கொள்கிறார் குற்றம் என்று அவர் சொல்வதே, அவர் சுட்டிக்காட்டுவதே துண்டறிக்கை கொடுப்பது என்பது. துண்டறிக்கை கொடுப்பது, மக்களிடையே பரப்புரை செய்வது என்பது ஒரு ஜனநாயக உரிமை, ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற உரிமை. அதை தாண்டி அந்த ஊடகவியல் மாணவி, சேலம் பெரியார் பல்கலைக்கழக மாணவி மீது அவரால் எந்த குறையும் சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒரு முறை இல்லை, 5-6 முறைக்கு பிறகுதான் நாங்கள் குண்டர், 5-6 முறை ஒருவர் துண்டு பிரசுரம் கொடுத்தால் நீங்கள் குண்டர் சட்டத்தை பயன்படுத்த முடியும் என்று ஒரு முதலமைச்சர் சொன்னால் அது எவ்வளவு தவறான, ஜனநாயக விரோதமான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கை என்பதை நாம், அதை மக்களுக்கு நாம் விளக்க வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு இருக்கிறது, உங்களை போன்ற சமூக செயல்பாட்டாளர்களுக்கும் இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இங்கு நடந்து இருக்கக்கூடிய ஆட்சி வந்து இப்போதைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சி இல்லை, இது வந்து பிஜேபியினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமியுடைய அடிமை ஆட்சி தான் இங்கே வந்து, பாஜகவுடைய அடிமை ஆட்சி தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுது உணவு பாதுகாப்பு சட்டத்தை எதிர்த்தார், நீட்டை வந்து அதையும் எடுத்தாங்க, சிவில் கோடு அதையும் வந்து எடுத்தாங்க. நீங்கள் பைப் லைன் ஏற்கனவே வந்து ஸ்ட்ராங்காக வந்து விவசாயிகளுக்கு எதிராக கெயிலாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எதையும் நாங்கள் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணாங்க, எதிர்த்தாங்க. ஆனால் ஜெயலலிதா வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதே உங்களுக்கு உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க, நீட்டு இதை வந்து கையெழுத்து போட்டாங்க, சிவில் கோடு இதில் கையெழுத்து போட்டாங்க. ஒட்டுமொத்த இதுவும் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும் பொழுதே இவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. யாருக்காண்டி, மோடியினுடைய அந்த சர்வாதிகாரத்துக்கானுடைய கட்டுப்பாட்டில் எல்லாமே அவங்க வந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ எங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் இப்போ இன்னும் வருகக்கூடிய காலங்கள் வந்து அரசுக்கு எதிராக யாரும் போராடினாங்களோ அவங்களுக்கு குண்டா சட்டம் தான் அப்படிங்கிறத ஒரு முதல்வரே வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு சர்வாதிகாரத்தினோட உச்சகட்ட போக்கில் வந்து அவர் வந்து இருக்கிறார். ஆக்சுவலாக இப்போ துண்டறிக்கை கொடுத்தா குண்டாசு அப்படின்னு சொல்கிறதுங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தான் வந்து உண்டாக்கும். நீங்கள் வந்து மெழுகுவர்த்தி ஏந்துனா அதுக்கும் குண்டாசு, துண்டறிக்கை கொடுத்தா அதுக்கும் குண்டாசு, அப்போ பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை தான் இந்த முதல்வர் வந்து எதிர்பார்க்குறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக
இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து எழுத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்குது, யார் வேணாலும் எங்கே போய் அந்த கருத்துக்களை விதைக்கலாம், போராட்டத்தெல்லாம் எல்லாமே இருக்கு. இப்போ இந்த முதல்வரே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நன்கு தெரிந்துதான் இதை செய்கிறாரா இல்லை வந்து தெரியாமல் பண்ணுறாராங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயம் வந்து நமக்குள்ளே எழும்புது. ஆக்சுவலாக இப்போ யாரும் போராடக்கூடாது, எதுக்காண்டியும் எதுவும் சொல்லக்கூடாது, அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடாது. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமான போராட்டங்கள் நடக்குது. போராட்டங்கள் எதனால் நடக்குது, யார் தூண்டுறாங்க? அரசாங்கம் தான் தூண்டுது. எங்களை போன்ற போராளிகளாக தூண்டுறாங்க. அரசாங்கம் தான் இந்த போராட்டத்தை போராளிகள் நடத்துறதுக்கு, மக்கள் நடத்துறதுக்கு தூண்டுவதற்கு முதல் காரணமாக தமிழக முதல்வரும் அரசும் தான் இருக்குது. போராடக்கூடிய போராளிகளை கூப்பிட்டு என்னப்பா உங்கள் கோரிக்கை சொல்லுங்கப்பா, நாங்கள் வந்து அதை கேட்குறோம் அப்படின்னு கேட்பதற்கு கூட ஒரு நாதியற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. பல வழியில் மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஹைட்ரோ கார்பனுக்கு நெடுவாசல் காணி கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்களுக்கு தாண்டி அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கதிராமங்கல் பிரச்சனைக்காண்டி அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க. கூடங்குளம் இருந்ததுலேருந்து அந்த மக்கள் வந்து எத்தனை ஆண்டுகால போராட்டங்கள் அவங்க போராடிட்டு இருக்காங்க. நீட் தேர்வு பண்ணி வந்து மாணவர்கள் போடுறாங்க, போராடிட்டு இருக்காங்க. தலித்துகள் பிரச்சனை கிடைங்க, அது மாதிரி சிறுபான்மையினர் பிரச்சனைகளுக்காண்டி, இப்படி இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்காண்டி, இப்படி பல வகையில் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குன்னா காரணம் என்ன? அரசு சரியான அரசு இல்லை என்றுதான் அர்த்தம். அரசு சரியாக இருந்து அரசு அதிகாரிகள் ஒழுங்காக செயல்பட்டார்கள் இருந்தால் தமிழ்நாட்டில் ஏன் போராட்டம் வந்து நடத்தப்படுது? இப்போ கதிராமங்கலம் மக்களை எல்லாம் பெண்களை எல்லாம் யார் தூண்டி விட்டா? அவங்களே தங்களுடைய நிலத்தை காப்பாற்றப்படணும், நம்ம வந்து இளைய அடுத்த தலைமுறையினர் வாழ வேணும், உணவை சாப்பிடணுங்கிற நோக்கத்தோடு தான் அந்த பெண்களே நல்ல தெளிவாக இருக்காங்க. எதுவும் யாரும் போய் நீங்களோ நானோ மற்றவங்களும் போய் சொல்லணும்னு தேவையே கிடையாது. அவங்களே பாதிப்பு வந்து இந்த பாருங்க, இந்த பாட்டில தூக்கி வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாலே இப்போ தண்ணியை பிடிக்கிறோம்னா 5 மணி நேரத்துக்கு பின்னால தண்ணியுடைய நிலைமை இப்படி இருக்குதுங்கிறத அந்த பெண்களே தூக்கி அதை காமிக்கிறாங்க. எதை குடிக்கிறது? தமிழக முதல்வர் வந்து இதை இந்த பாட்டில ஒரு பாட்டில குடிக்க சொல்லுங்க. அடுத்து எங்கே எந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவர் அட்மிட் ஆவாங்கிறது இந்த பாட்டில குடிச்சாவே தெரியும். இதுக்கு பதில் சொல்லுங்க. நிலத்துல வந்து விவசாயம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லா எதுக்குமே பதில் சொல்லாம ஓஎன்ஜிசியுடைய முக்கிய நிர்வாகிகள் போய் ஹயாட்டனுடைய 5-star ஹோட்டல்ல போய் ரகசிய கூட்டம் வந்து நடத்தி எந்த பாதிப்பு இல்லை, போர் போட்டா எப்படி வந்து அதிர்வுகள் வருமோ அது மாதிரி அதிர்வுகள் ஆகும், ஏ போற உங்க வீட்டில் போடுங்க, ஓஎன்ஜிசியுடைய சென்டர்ல போடுங்க, இல்ல செக்ரட்டேரியட்டுடைய தலைமைச் செயலகத்துல போய் போர் போடுங்க, அங்கே போய் பைப் லைன் பண்ணீங்க, முடியுமா? மக்களுக்கு ஒரு தெளிவான அவங்க கோரிக்கை என்ன, அவங்க பிரச்சனை என்னங்கிறத கேட்கறதுக்கு தயாரா இல்லாத ஒரு அரசாங்கம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அப்படி அது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து பேராசி ஜெயராமன் என்ன செஞ்சிட்டாரு, ஏதாவது வந்து குண்டை போட்டு எந்த அதிகாரியாவது கொண்டுட்டாரா, இல்ல வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டு பண்றது மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சிகள் செஞ்சுட்டாரா, இல்ல ராணுவ ரகசியங்களை எதுவும் வித்துட்டாரா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அவர் பேராசிரியர் தொழில் படித்ததை வந்து உருப்படியாக செஞ்சிருக்காரு. என்னைய பொறுத்தவரைக்கும் எல்லா மக்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அதை போய் இந்தந்த பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் இதை தான் செய்யணும், வேற என்ன செய்வாங்க? ஓ அவரை தூக்கி உடனே வந்து அவரை வந்து 10 வழக்குகளை உள்ள அவரோட சேர்ந்து 10 பேரை உள்ள தூக்கி போகலாம். அதில் ரமேஷுங்கிற ஒரு அண்ணன் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து வாய் பேச முடியாத காதலாத ஒரு ஒரு நபர், அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய வேதனை என்ன? ஆக்சுவலாக போராடுகிற போராளிகளை எல்லாம் நீங்க வழக்கு சிறை மீறி சென்றால் குண்டாஸ், இன்னும் கொண்டு சென்றால் தேசிய பாதுகாப்பு சட்டம் இப்படி எல்லாம் போடுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் போராடிக்கிட்டு இருக்க ஒரு 20% பேரை தாண்டி அது 50% மாறி உணவு இல்லை என்றால் நாம் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்னும் அதிகமாக தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய 8.5 கோடி பேரும் போராடக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது அது மக்கள் புரட்சி வெடிக்கும். அப்பொழுதுதான் இந்த அரசு அதிகாரிகளும் இந்த ஆட்சியாளர்களும் முதல்வர்களும் கதிகலங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இது வந்து இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. அதற்கு தமிழக முதல்வருடைய இந்த பேச்சு போராடினால், போராட்டத்தை தூண்டினால், அவர்கள் மீது குண்டாஸ் பாடுகிற போடுகிறோம் என்கிற பேச்சு, அது நிச்சயமாக மக்கள் புரட்சிக்கு தமிழகம் போய்கொண்டிருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது.
நிச்சயமாக. இன்னொரு பக்கம், அதாவது நீங்கள் சொல்கிறீர்கள், நீங்கள் ஒரு போராட்ட சமூக செயல்பாட்டாளராக இந்த நடவடிக்கைகள், அரசுடைய நடவடிக்கைகள் இன்னும் மக்களை எழுச்சி பெற செய்யும். ஏனென்றால் இன்றைக்கு வளர்மதியுடைய பெற்றோர் இன்றைக்கு பேட்டி கொடுத்த போது அதை தான் சொல்லியிருக்கிறார்கள், என் மகளை பற்றி பெருமையாக இருக்கிறது, அரசாங்கத்தை, தமிழக அரசாங்கத்தை நினைத்தால் தான் எனக்கு அவமானமாக இருக்கிறது, துண்டறிக்கை கொடுத்ததுக்கெல்லாம் குண்டர் சட்டம் போடுகிற அரசாங்கமாக இருக்கிறது என்று வெட்கமாக இருக்கிறது, இப்படிப்பட்ட அரசாங்கத்துக்காக நாம் வாக்களித்தோம் தேர்ந்தெடுத்தோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இது ஒரு பக்கம். அதாவது ஏற்கனவே சமூக செயல்பாட்டாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், கதிராமங்கலத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது நெடுவாசலில் நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெடுவாசல் மக்கள், இவர்கள் அந்த உறுதியை மேற்கொள்வார்கள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இது வெளியிலே ஒரு சிவில் சமூகத்தில், ஒரு பொது சமூகத்தில் இது என்ன மாதிரியான ஒரு விளைவை உண்டாக்கும்? ஓ, நம்ம போராடினா, நம்ம துண்டறிக்கை கொடுத்தா, ஒரு ஜனநாயக பிரச்சாரம் பண்ணா, இது நமக்கு குண்டர் சட்டத்தில் நம்ம இவங்க போட்டுருவாங்களோ, காவல்துறை நம்மளை ஒடுக்குமோ அப்படிங்கிற ஒரு மத்தியதர வர்க்கத்தில், நடுத்தர வர்க்கத்தில் இது ஒரு எதிர்மறையான விளைவை உருவாக்கும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? அதாவது இப்போ என்னை பொறுத்த மட்டும் காவல்துறையினுடைய வேலை வந்து யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்க மேலே வழக்கு, சிறை, நீதிமன்றம், இது வந்து அவங்களுடைய தொழில். அது யார் மூலமாக செய்கிறாங்கன்னா மத மாநில அரசு, மத்திய அரசு மூலமாக செய்கிறாங்க. இப்போ நீங்கள் திருமுருகன் காந்தியாக இருக்கட்டும், அவரோட சேர்ந்த மூன்று மூவராக இருக்கட்டும், அல்லது வந்து வளர்மதி சகோதரி வளர்மதியாக இருக்கட்டும், அவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற சக தோழர்களாக இருக்கட்டும், பேராசிரியர் ஜெயராமனாக இருக்கட்டும், அவரோட சேர்ந்த 10 தோழர்களாக இருக்கட்டும், இப்போ நானாக இருக்கட்டும், அண்ணன் இயக்குனர் கௌதம் அண்ணனாக இருக்கட்டும், சுப உதயகுமாராக இருக்கட்டும், இப்படி போராடுகின்ற போராளிகள் மேலாம் வழக்குகள் இருக்குது. இன்னும் வந்து சில பேர் சிறையில் இருக்காங்க, சில பேர் வெளியில் இருக்காங்க, நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நபரையும் நீங்கள் தூக்கி தூக்கி சிறைக்குள்ளே வைக்கும் பொழுது சிறையிலிருந்து அவர்கள் மிகப்பெரிய தலைவர்களாகத்தான் வெளியே வருவார். திருமுருகன் காந்தி யார் அப்படிங்கிறது கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். அவர் குண்டா சட்டத்தில் போட்டதுக்கு பின்னால் எல்லோரு மத்தியிலும் திருமுருகன் காந்தி பரவலாக பேசப்படுகிறார். வளர்மதி யாரு, இதுக்கு முன்னால் துண்டறிக்கை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி, கல்லூரி மாணவி அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு இருக்கும். வளர்மதி மேலே குண்டாஸ் போடுற பொழுது மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. யாரையெல்லாம் நீங்கள் போராடுகிறீர்களோ, அரசுக்கு எதிராக, மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று கருதி அவர்கள் மீது நீங்கள் குண்டா சட்டம் போட்டீர்களால் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக தான் உருவாகுவார்கள். நடுத்தர வர்க்கத்தினர்கள் அவர்கள் அச்சப்படுவார்கள், கொள்வார்கள் என்று பயப்படுவதற்கான அறிகுறியே இங்கு கிடையாது. அப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடின கூட்டத்திலே வீட்டில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினரும் சரி, ரொம்ப அப்பர் காஸ்ட் ஆட்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இளைய குறிப்பாக இருந்தாலும் சரி, எல்லோரும் தன்னுடைய பிள்ளைகளை நீ போ அங்கு போய் தங்கி அந்த போராட்டம், இதனுடைய கலாச்சார உரிமை, அவங்க கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டம், நீ கலந்து கொள் என்று பையங்க இப்போ இருந்த இடத்துல மாணவ மாணவிகள் கூட இருந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மேலே நீங்கள் குண்டாசு போட முடியும், எத்தனை பேர் மேலே நீங்கள் வழக்கு போட முடியும், எத்தனை பேர் மேலே நீங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய முடியும்? மொற்ற சிறைகளுடைய எண்ணிக்கை, அதாவது சிறைகளை அடைக்கிறதுக்கு எண்ணிக்கையே ஒரு 5 லட்சம்குள்ள 3 லட்சம் தான் இருக்கும். இல்லை, எந்த ஒரு நேரத்திலும் 1 லட்சத்துக்கு சற்று அதிகமான பேரை தான் நீங்கள் சிறை வைக்க முடியும் என்பது தான். காவல்துறையுடைய எண்ணிக்கையே கம்மி தான். ஆமா, 1.5 லட்சம் தான் தமிழ்நாடு முழுவதும். ஆமா, அப்ப நீங்க அப்படி இருக்கும்போது எத்தனை பேர், ஒரு 5 லட்சம் பேர் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் கொந்தளிச்சு திரண்டு எழுந்துட்டாங்கன்னா, கல்லூரி மாணவ மாணவிகள் திரண்டு எழுந்துட்டாங்கன்னா, எத்தனை பேர் நீங்க வழக்கு போட்டு உள்ள சிறைக்குள்ள வைக்க முடியும்? அதுக்கான உணவு பிரச்சனை இருக்குது, சமூக பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, பல சிக்கல் இருக்கு. இந்த அரசு போராடுகிற போராளிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி பொய் வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெற்று அவர்களை எல்லாம் விடுதலை செய்து அந்த மாதிரி போக்குகளை, ஜனநாயக ரீதியான போக்குகளை கடைபிடித்தால் தான் இந்த அரசு உண்மையிலே தப்பும். இல்லை என்றால் மக்கள் புரட்சி வெடித்து அது அவர்கள் தாங்களாகவே அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த அரசு இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறது. குண்டர் சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம், வழக்கு, சிறை, இதெல்லாம் தீர்வாகாது. ஒரு முதல்வர்,
ஜெயல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்த பொழுது கூட இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி வந்து இவ்வளவு மோசமா குண்டர் சட்டத்தை டக்கு டக்கு டக்குன்னு போராடக்கூடிய போராளிகள் மீது உடனடியாக போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஜெயலலிதா இருக்கும் போது கூட அவ்வளவு பண்ணல. ஆனா இவர் ரொம்ப அந்த மத்திய அரசை எதிர்க்கிற துணிவு நல்ல விஷயங்களில் இது அரசுடைய நிலைப்பாடு என்று மத்திய அரசை எதிர்க்கிற ஒரு துணிவு இருந்தது. ஆனால் இவருடைய நிலைப்பாடோ முழுக்க முழுக்க தங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு எதிராக வன்முறையை பிரயோகிக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. அதை நாம் பட்டவர்த்தனமாக தெரியுது. நீங்க இப்ப குண்டா சட்டம் போடுறீங்க, ஒருத்தர் ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து ஒரு ஒரு அலுவலகம் மேல குண்டு போட்டாரு, ஏன் அவர் மேல குண்டாசு போடல? மதவாதத்தை தூண்டுகிற அளவுக்கு பேசக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இருக்காங்க, ராமராஜின்னு சொல்றாங்க, இந்து தேசம் சொல்றாங்க, இதெல்லாம் பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய விஷயம், ஏன் குண்டாசு போகல? சோ ஆர்எஸ்எஸ் இயக்கம் நீங்க வந்து தஞ்சாவூர்ல வந்து ஒரு வாரம் தங்கி வந்து பயிற்சி நடக்குது, கலவரத்தை ஜாதி சமயம் எல்லாம் மொழி இதெல்லாம் வேறுபடுந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு மதத்தை மட்டும் போதிக்கக்கூடிய ஒரு சூழல் நடந்துட்டு இருக்குது, ஏன் அவங்க மேல வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கல? இங்க 25 வருஷத்துக்கு அப்புறம் சென்னையில வந்து மக்கள் போராடுறதுக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் இந்த கூவத்தை ஒட்டி ஆர்எஸ்எஸ் இது அதாவது வந்து பேரணிக்கு ஓபன் இடம். சோ வந்து இந்த அரசு வந்து முழுக்க முழுக்க ஒரு பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டுல இயங்குறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கலவரத்தை தூண்டுகிற அளவுக்கு அல்லது வந்து மத கலவரத்தை தூண்டுகிற அளவுக்கு செயல்படக்கூடிய அந்த மாதிரி இயக்கத்தாட்கள் மேலாம் எந்த குண்டாசு போடல. கொலை, கொள்ளை, கடத்தல் இது போன்ற மோசமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் மீதுதான் குண்டா சட்டம் முன்பெல்லாம் பாய்ந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு துண்டறிக்கை, மெழுகுவர்த்தி, அப்புறம் பேசுறது, அப்புறம் வந்து ஏதாவது மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுனால குண்டா சட்டம் வந்து பாஞ்சிட்டு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது எதை இதை எதை சொல்லுதுன்னு சொன்னால், போராடுகிற அந்த போராளிகள் அவர்கள மக்கள் மத்தியில் இவங்கெல்லாம் வந்து ஒரு ரவுடி குரூப்பு குண்டாஸ்ல போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இழிவுபடுத்துற வேலைகளை வந்து இந்த அரசு வந்து ஒரு வன்முறை சாயம் பூசுகிற ஒரு வேலையை வந்து இந்த அரசு வந்து தெளிவா வந்து செஞ்சிட்டு இருக்கலாம். ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்காது. கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய மண்ணை காக்க கதிராமங்கலத்துல ஒரு பிரச்சனைனா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சில கல்லூரி மாணவ மாணவிகள் இன்னைக்கு வகுப்புகளை புறக்கணித்து விட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அரசு குண்டா சட்டம் போடுது, வழக்கு போடுது, சிறை தள்ளுது, தனியார் நடத்து, அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் சில மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணிச்சு போராட்டம் நடத்துறாங்களா இல்லையா? அப்போ வந்து அச்சப்படவில்லை, யாரும் அச்சப்படல, அச்சப்படாம அதையும் தாண்டி மக்கள் மாணவர்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு தானே இருக்காங்க. நீங்க வழக்கு போட்டு முடக்கி விட்டு உள்ள தள்ளிடலாம் அப்படிங்கறது வந்து யாரும் பயப்படல. நீங்க சொல்றது மாதிரி இவங்கெல்லாம் உள்ள தள்ளிட்டோன்னே யாருமே பேசாம தப்புச்சுக்குன்னு எங்கேயும் எதிர்த்தல்ல. நேற்று கூட போராட்டங்கள் தானே நடந்துட்டு இருக்குது ஆக்சுவலா. நிச்சயமா, நிச்சயமாக. அதாவது மக்களுடைய எழுச்சியை, அதுவும் குறிப்பாக தன்னெழுச்சியான மக்களுடைய போராட்டங்களை குண்டர் சட்டங்களாலோ அல்லது துண்டறிக்கை கொடுப்பதையும் மெழுகுவர்த்தி ஏந்துவதையும் குண்டர் சட்டத்தால் முடக்கிவிட முடியாது, அடக்கிவிட முடியாது என்கிற கருத்தை விளக்கமாக சொன்னீர்கள். அரங்குக்கு வந்து நன்றி, வணக்கம்.